வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடிக்கு மேக்ஸில் முக்கியமான 20 கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த மீன் ஆஃப் 23, 45, 64, 81 அண்ட் 77. ஸோ மீன்னா என்னங்க? ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன? மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கணும், கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும், சரியா? ஸோ இங்கிலீஷில் மீன் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ 23, 45, 64, 81, 77 இருக்கிற அஞ்சு நம்பரையும் மேலே ஆட் பண்ணிக்கிறோம், சரியா? ஸோ அஞ்சால் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 23, 45, 64, 81, 77 ஆட் பண்ணால் 3 5 8, 8 4 12, 12 1 ஆட் பண்ணால் 13, 13 7 ஆட் பண்ணால் 20. ஸோ 7 8 5, 5 6 ஆட் பண்ணால் 21, 25, 29. ஸோ 290 பை 5 வருதா? 5 5 5 5 25, ஓகேங்களா? ஸோ அதே போல் 29 25 போச்சுன்னா மீதி 4 வரும். 40 எத்தனை முறை வரும்? 5 வாய்ப்பால் 8 முறை வரும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி 58 அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. If A is to B equal to 2 is to 3, B is to C equal to 5 is to 6, and C is to D equal to 8 is to 9, then A is to D equal to, அப்படின் குத்திருக்காங்க. So A, B, C, D. So குத்திருக்குத்து இந்த பேட்டன்ல எழுதிக்கிறோம். A is to B வந்து 2 is to 3, B is to C அப்படின்னும் போது 5 is to 6, B, C நேராக எழுதிக்கிறேன், ஓகேவா? அதே போல் C is to D அப்படின்னும் போது 8 is to 9, சிடிக்கு நேராக எழுதிக்கிறேன். ஸோ இங்கே 3 அப்படின்னா இந்த ரெண்டு இடம் 3 தான், இங்கே 5 அப்படின்னா இந்த இடம் 5, இங்கே 6னா இந்த இடம் 6. ஸோ இங்கே 8 அப்படின்னா இந்த ரெண்டு இடம் 8, ஓகேவா? இப்போ நமக்கு தேவை என்னம்மா? ஏ இஸ் டி தானே தேவை. ஸோ அப்போ இதையும் இதையும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணிங்க, 2 5s are 10, 10 8s are 80, சரிங்களா? அதே போல் இங்கே 3 6s are 80னா 18 9s are வந்து 162, ஓகேங்களா? 162. ஸோ இப்போ ரேஷியோ பார்ப்போமா. 80 is to 162, இது ஏ இது டி, ஓகேவா? இதுக்கு ரேஷியோ என்ன வரும்? ரெண்டாம் வாய்ப்பால் அடித்தா இது 40 முறை, இது 81 முறை, கரெக்ட் தானே? ஸோ 40 is to 81, ஆப்ஷன் டி தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர், புரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனு. பிசி நமக்கு தேவையில்லை, ஏடி தான் தேவை. ஸோ அதுக்கான ரேஷியோ மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 4 is to 5, அண்ட் த சம் ஆஃப் தர் கியூப்ஸ் இஸ் 1512, த ஸ்கொயர் ஆஃப் தர் டிஃப்ரென்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் தர் கியூப்ஸ் 1512 கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம சம் பண்ணணும். சம் ஆஃப் த கியூப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இதுதான்ப்பா அந்த பங்கு. 4 பங்குன்றது ஒரு நம்பரு, 5 பங்குன்றது ஒரு நம்பரு, ஓகேவா? ஸோ இப்போ அந்த நம்பரோட கியூபு ப்ளஸ் 5xஓட க்யூபு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 1512 வருது. ஏன் சார் இங்கே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சம்மு தான் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த க்யூப்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ சம்முனா ஆட் தானே, ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ க்யூப் அப்படின்னும் போது 4 3 64, 4 4 16, 16 4 64. ஸோ 64x³ ப்ளஸ் 125x³, 5 5s are 25, 25 5s are 125 ஈக்குவல் டு 1512, சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணால் 189x³ ஈக்குவல் டு 1512, ஓகேங்களா? ஸோ 189 இது 1 times, இது 8 times கேன்சல் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வருது? 189x³ ஈக்குவல் டு 1512 வருதா?
ஸோ நான் இதை வந்து கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணனா 189 ஒரு முறை அடிக்கலாம், இது 8 முறை கேன்சல் ஆகும். வேணா நீங்கள் 189 8 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1512 வந்துடும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 8 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2 இருக்குமா. எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 2³ வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 ஓகேவா. இதுக்கப்புறம் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, த ஸ்கொயர் ஆஃப் த டிஃப்ரென்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ எனக்கு 4 மதிப்பு தெரியாது, 5 மதிப்பு தெரியாது, 1 மதிப்பு தான் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 8 இருக்குமா சரியா, 5 என்ன இருக்கும், 2 10 இருக்கும் ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க, த ஸ்கொயர் ஆஃப் த டிஃப்ரென்சிஸ் அப்படின்றது தான் க்வெஸ்சனு ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஸ் 10 கழிச்சு அதுக்கு ஸ்கொயர், இதுக்கு என்ன ஆன்சர்னு தான் கேட்குறாங்க ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் 10 கைஸ் தான் அதுக்கு ஸ்கொயர். ஸோ 2 வரும், 2 மதிப்பு என்னது, 4 ஓகேவா. ஸோ 4 தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா. A can complete a task in 8 days and B in 16 days respectively if they work together for 3 days then the remaining part of the work left அப்படினு குடுத்துருக்காங்க. சோ இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் A வந்து ஒரு வேலையை 8 நாள்லயும் B அந்த வேலையை 16 நாள்லயும் செய்றாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை 3 செய்கிறாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துனா 2 4s are 8, 2 8s are 16, மறுபடியும் 2 tables 2 2s are 4 2 4s are 8, அகைன் 2 tables 2 1s are 2 2 2s are 4. ஸோ அகைன் 2 tables 1, 1 வந்துருமா. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வருது, 2 2 4 4 2 8 8 2 16 சரிங்களா. ஸோ எல்சிஎம் வந்து 16, ஏ வந்து 8 செய்கிறாரு, பி அந்த வேலையை 16 செய்கிறாரு ஓகேவா. ஸோ ஏ வந்து 16 வேலையை 8 செய்கிறாருனா ஒரு நாளைக்கு 2 வேலையை செஞ்சுருப்பார். பி 16 வேலையை 16 செய்கிறாருனா ஒரு நாளைக்கு 1 வேலையை தான் செஞ்சுருப்பார், கரெக்ட் தானே. ஸோ இப்போ க்வெஸ்சன் என்னது, ஏவும் பியும் சேர்ந்து 3 வேலை செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க, கரெக்ட் தானே. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க, 3 வேலை செய்கிறாங்க. அப்போ 3 சொல்லிட்டாங்க, 3 ரெண்டு பேரும் சேர்ந்தால் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 அப்படின்னா 3 9 கரெக்ட் தானே, 9 வேலை செஞ்சுருப்பாங்க. எங்கிட்ட இருக்கிறது மொத்தம் வந்து பாருங்க 16 இருக்கு, எங்கிட்ட இருக்கிறது மொத்தம் 16 இருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து எல்சிஎம்னு கண்டுபிடிச்சிருப்பேன், மொத்தம் 16 வேலை இருக்குப்பா சரியா. ஸோ அந்த 16 வேலையில 9 வேலையை முடிச்சிட்டாங்க ஏவும் பியும் 3 அப்போ மீதி எவ்வளோ வேலை இருக்கும், 7 வேலை இருக்கும். ஸோ அதுதான் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஒர்க் ஓகேவா. ஸோ 3 9 வேலை முடியுது, எங்கிட்ட மொத்தம் இருக்குது 16 ஸோ 16 போச்சுன்னா மீதி 7 வேலை இருக்குது. ஸோ 16 7 வேலை இன்னும் மீதி இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும், 7/16 சரியா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா. த எல்சிஎம் அண்ட் HCF ஆஃப் 2 2 and 60 respectively if one of the number is 14 more than the other then the smaller number is அப்படினு குடுத்துருக்காங்க. சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, LCM HCF equal to A B சரிங்களா. LCM அப்படின்றது இங்க 60 குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் HCF அப்படின்றது இங்க குடுத்துருக்கிற 2. ஒரு நம்பரு இன்னொரு நம்பரை போல 14 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நான் ஒரு நம்பரை எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பரை அந்த எக்ஸோட 14 கூட்டி எடுத்துக்கிறேன், புரியுதா. ஒரு நம்பர் எக்ஸு, இன்னொரு நம்பர் வந்து பாருங்க மோர் தென் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 14 மோர் தென் அதர், அப்போ 14 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிற ஓகேவா. அப்போ 120 ஈக்குவல் டு எக்ஸும் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 14 × x 14 x. ஸோ இதில் இந்த 120 இந்த சைடு எடுத்து வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14 x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0.
So 1 ala minus 120 multiply panna minus 120. சரிங்களா? So இங்க 14 தான் வரும். என்ன டேபிள்ல போடலாம்? 26 ஆர் 120-ஆ? 20 6 ஆல பெருக்குனா 120. 20 ல இருந்து 6 கழிச்சா 14. இங்க எனக்கு பிளஸ் 14 வரனால நான் மைனஸ் வந்து 6-க்கு போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்ப பாருங்க, மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 120, கழிச்சா எனக்கு பிளஸ் 14. ஸோ ஆன்சர் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் பிளஸ் 20 எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. சரிங்களா? எக்ஸ் பிளஸ் 20, ஏன் பிளஸ் 20? இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ் 6ன்றதால இங்க மைனஸ் 6. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20, எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 6ன்னு வரும். இங்க பிளஸ்ல இருக்கா? அப்போ ஆன்சரை மைனஸ்ல எழுதிங்க. அங்க மைனஸ்ல இருக்கா? அப்போ ஆன்சரை பிளஸ்ல எழுதிங்க. சரிங்களா? ஸோ இதுல க்வெஸ்சன் என்ன கொடுக்குறாங்க? ஸ்மாலர் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 6 தான். மைனஸ்ல வர்றது எப்பவுமே ஆன்சரா இருக்காதுங்க. சரிங்களா? மைனஸ்ல வர்றது ஆன்சரா இருக்காது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 நீங்க இருக்கா பாருங்க. ஸோ 6 இருக்குல்ல, ஆப்ஷன் சி தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? எக்ஸ் ஒய் அண்ட் செட் கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8, 20 அண்ட் 25 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஒர்க்கிங் டுகெதர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மூணு பேருமே சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல அதை முடிச்சிருப்பாங்க? அவ்வளவுதான் க்வெஸ்சனு. சரிங்களா? ஏ வந்து ஒரு வேலையை 8 நாள்லயும், பி 20 நாள்லயும், சி 25 நாள்லயும் செய்யறாங்க. மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சிருப்பாங்க? ஸோ எல்சிஎம் எடுத்துங்க. 2 4s are 8, 2 10s are 20, 2 table 25 வராது. அகைன் 2 table 2 2s are 4, 2 5s are 10, 2 table 25 வராது. அகைன் 2 table 2 1s are 2, 5 and 25 2 table வராது. ஸோ 5 table போட்டிங்கன்னா 1 1 5 5s are 25 வரும். ஸோ அகைன் 5 table போட்டால் 1,1,1 வந்துடும். சரிங்களா? ஸோ எல்சிஎம் என்ன? 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40, 42s 45s are வந்து 200. ஸோ 200 தான்பா எல்சிஎம். சரியா? 200 வந்து எல்சிஎம். ஏ வந்து செஞ்ச வேலை என்ன? ஏ வந்து அந்த வேலையை 8 நாள்ல செய்யறாரு, பி அந்த வேலையை 20 நாள்ல செய்யறாங்க, சி அந்த வேலையை 25 நாள்ல செய்யறாங்க. ஸோ ஏ 8 நாள் செய்யறாருன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாரு? 8வது வாய்ப்பாடில் 200 எப்போ வரும்? 8வது வாய்ப்பாடில் 200 எப்போ வரும்? சரிங்களா? 8 2 16 5 × 40. ஸோ 8 25 200. சரியா? அப்போ ஒரு நாளைக்கு 25 யூனிட்ஸ் வேலை செஞ்சாதான் 8 நாளில் 200 யூனிட்ஸை முடிச்சிருப்பாரு. சரியா? அதே போல 20வது வாய்ப்பாடில் 200 எப்போ வரும்? 10 முறை வருமா? ஒரு நாளைக்கு 10 யூனிட்ஸ் வேலை செஞ்சாதான் 20 நாளில் 200 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாரு. அதே போல 25வது வாய்ப்பாடில் 8 முறை வருமா 200? ஒரு நாளைக்கு 28 யூனிட்ஸ் வேலை செஞ்சிருந்தா தான் 25 நாளில் அந்த 200 யூனிட்ஸை முடிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் என்கிட்ட 200 வேலை இருப்பா. சரியா? ஏ ஒரு நாளைக்கு 25 வேலை செய்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 10 வேலை செய்கிறாரு, சி ஒரு நாளைக்கு 8 வேலை செய்கிறாரு. இப்போ மூணுத்தையும் கூட்டினா ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 25 35 1 8 ஆட் பண்ணால் 43. கரெக்ட் தானே? ஏ பி சி மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 43 வேலையை செய்கிறாங்க. அப்போ எங்கிட்ட இருக்கிறது மொத்தம் 200 வேலை. இதை எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 43 வகுத்துக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 43 வேலை, அப்போ 200 வேலையை எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க? அவ்வளோதான். சரியா? அப்போ 200 × 43 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. 75% ஆஃப் ஏ நம்பர். ஸோ 75%, 75 × 100 இல்லாமா, ஆஃப் ஏ நம்பர் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கா? இஸ் ஈக்குவல் டு 2/5 ஆஃப் அனதர் நம்பர் ஒய். இது கான்செப்ட் புரியுதா பாருங்க? 75% 75/100 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பர் தான் எக்ஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? 2/5 ஆஃப் அனதர் நம்பர் ஒய். சரியா? இதுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இப்படி இருந்தால் எக்ஸ் இஸ் டு ஒய்க்கான ரேஷியோ என்ன? சரிங்களா? எக்ஸ் இஸ் டு ஒய்க்கான ரேஷியோ என்ன பாருங்க. 25 table 3 times, இது 4 times. அப்போ மல்டிப்ளை பண்ணீங்க, 3 × x 3x / 4.
2 into y 2ya divided by 5a. சரிங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 3 15x = 8y. சரிங்களா, இப்போ எனக்கு தேவை என்ன, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணனால்தான் 8y வந்துருச்சு. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்க எனக்கு தேவை என்னது, இந்த y கீழே வரணும், அப்போ தான் x/y-னு வரும், அதாவது x = y கண்டுபிடிக்க முடியும். அதே போல் இந்த 8 15 அந்த சைடு போயிடும். ஸோ அப்போ x/y = சரிங்களா, பாருங்க இந்த 15 இந்த சைடு வருது, 8 அங்கே தான் இருக்கு, 8/15 வரும். ஸோ x = y எனக்கு வேணும் அப்படின்னா 8 is to 15 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அதாவது ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா, ஈஸியான கொஷின், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க, சார் இந்த மாதிரி கொஷின்லாம் வருமா, ஈஸியாக வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரிங்களா, கேட்ட கொஷினை தான் நடத்திட்டு இருக்குது, எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஆனால் அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 25 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 10 கொஷின் எல்லாருமே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, எல்லாருமே சம் போடுற மாதிரி தான் இருக்கும், ஒரு 5 கொஷினில் தான் பிஸ்து வைப்பாங்க. சரிங்களா, கிட்ட போய் தான் எல்லாருமே அந்த மார்க்கை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர எல்லாருமே ஃபஸ்ட்டே வெளியே வர மாதிரிலாம் கொஷின் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால ஐடியா தெரிஞ்சுங்க. Your room is in the shape of cube. Cube shape-ல இருக்கான். Length of the longest road-னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி குடுத்தாலே அது என்ன தெரியுமா, டைக்னல். Longest road-னு குடுத்தாலே டைக்னல். ஸோ டைக்னல் கியூபுக்கு என்ன தெரியுமா ஃபார்முலா, √3a. சரிங்களா, √3a இதுதான் கியூபுக்கு டைக்னலுக்கான ஃபார்முலா. சரிங்களா, ஸோ இந்த கியூபுக்கு வந்து டைக்னல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12√3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ அந்த √3a-க்கான மதிப்பு தான் 12√3. எனக்கு இந்த √3 வேணாம். இப்போ a = என்னன்னு வரும், 12 வருமா, ஏவோட வேல்யூ 12. கொஷின் என்ன தெரியுமா, த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரியா ஆஃப் த ஃப்ளோர்னா ஒன்றும் இல்லைப்பா, கியூபு இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா இந்த மேலே தளம்னு சொல்லுவோம் பார்த்தியா, இதுதான் தளம், இதுதான் தளம், இது கீழ்த்தளம். சரிங்களா, ஸோ மேலே தளம்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தியா, தளம் போடுறோம் அப்படின்னு. அந்த தளம் போடுறோம் அப்படின்னா ஒரு கியூபு கனசதுர வடிவில் இருக்கிறதுக்கு மேலே தளம் எப்படி இருக்கும், சதுர வடிவில் தானே இருக்கும். அங்கே மேலே நம்ம போடுறோம்ல ஃப்ளோரு, அது சதுர வடிவில் தானே இருக்கும். ஸோ அவங்க அதான் கேட்குறாங்க, த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சதுரத்தின் பரப்பளவாக தான் இருக்கும், ஏரியா ஆஃப் த ஸ்கொயராக தான் இருக்கும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயரா, அப்போ இங்கே ஏ 12-னா 12 ஸ்கொயர்னு வரப்போகுது. 12 ஸ்கொயருக்கு ஒன்று ஆன்சரு 144 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா. If the cost price of an article is ₹200 and the selling price of the same article is ₹225, find the profit அப்படின்றாங்க. ஸோ ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு வாங்கி 225 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா லாபம் தானே 25 ரூபா, அதுக்கான பர்சன்டேஜ் என்ன? சரியா, 225 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா 25 ரூபா லாபம். சரியா, ஸோ அந்த 25 ரூபாய்க்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100 அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ ப்ராஃபிட் லாபம் வந்து எவ்வளோ இருக்கு, லாபம் வந்து 25 ரூபா. சரிங்களா, சிபி வாங்கின விலை எவ்வளோ, 200 ரூபா. நல்லா புரிஞ்சிக்க, நம்ம எவ்வளோ அந்த பொருளுக்காக செலவு பண்ணோம் அப்படின்றத வச்சு தான் அது லாபமாக நஷ்டமானு சொல்லுவோம். அப்போ காஸ்ட் ப்ரைஸை தான் கீழே போடணும், அதாவது வாங்கின விலையை தான் கீழே போடணும், விற்ற விலையை வச்சு நம்ம கணக்கு சொல்லக்கூடாது. ஓகேவா, இன்ட்டு 100%. ஸோ ஓர் 100 100, 2 100 200, 1 2 2. சரிங்களா, இங்கே 12.2 12.5, இதை 25 சொல்லலாம்ல, 25 பாதி தானே பாயுது, 25/2 என்னது, 25 பாதி, 25 12.5. ஸோ 12.5% லாபம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா. த ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 6. ரெண்டு நம்பர் நான் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன், அந்த ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் வந்து 6. சரியா, ஸோ அப்போ x + y = இது 12 வருமா,
ரெண்டு நம்பரோட கூடுதல் சம் வந்து எவ்வளவு இருக்கும்? 12 இருக்கும். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா. அதே போல இன்னொரு மூணு நம்பர் எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஒய் செட்டு, இன்னொரு வேற ஒரு மூணு நம்பர், சரியா? அதனுடைய ஆவரேஜ் வந்து என்னவா இருக்கும்? 18 இருக்கு. அதனுடைய ஆவரேஜ் வந்து 8. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் செட் ஈக்குவல் டு 24. 3×8=24 கரெக்ட் தானே? 3×8=24. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ரெண்டு நம்பரை கூட்டினா 12 வருது, இன்னொரு மூணு நம்பரை கூட்டினா 24 வருது. அவங்க கேள்வி என்ன தெரியுமா? த ஆவரேஜ் ஆஃப் தீஸ் 5 நம்பர்ஸ், இந்த 5 நம்பரோட சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு நம்பரை கூட்டினா 12, அடுத்த மூணு நம்பரை கூட்டினா 24, இது ரெண்டுத்தையும் கூட்டி சராசரினா 5 தான் டிவைட் பண்ணுவோம். இது ரெண்டு நம்பர், அது மூணு நம்பரு, சரியா? இது ரெண்டு நம்பருக்கான ஆன்சர், அது மூணு நம்பருக்கான ஆன்சரு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 நம்பருக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 5 நம்பருக்கான ஆன்சர் 36, 12 24 கூட்டினா 36/5, 5 7 5 35, சரியா? ஸோ 7 ரெண்டு ஆன்சர் இருக்கு. பாருங்க, பாயிண்ட் வச்சுக்கிறேன், ஜீரோ சேர்த்துக்கிறேன். ஸோ இங்க 7 × 35 மீதி 1 வரும், ஜீரோ சேர்த்தா 10, 5 ரெண்டு முறை 10. ஸோ 7.2 ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா. த ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஏபி, ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் வந்து ஏபி, சரியா? ஸோ அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, சரியா? ரொம்ப ஈஸிங்க, ஒரு நம்பர் ஏ, இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது, ரெண்டுத்தோட ஆவரேஜ் வந்து எனக்கு ஏபின்னு கிடைச்சிருக்கு. புரியுதா? ஒரு நம்பர் ஏ தான், இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாதுன்றதால நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் வந்து எனக்கு எவ்வளோ? ஏபி. ஸோ இதில் எனக்கு தேவை இந்த எக்ஸ் தான், அதுதான் ரெண்டாவது நம்பர். ஸோ பாருங்க, ஏ பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2×ஏபி, 2×ஏபி 2ஏபி. ஸோ எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 2ஏபி, இந்த பிளஸ் ஏ வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஏ. ஸோ 2ab-a அப்படின்றது தான் இன்னொரு நம்பர், அதாவது ஆப்ஷன் சி இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ 6:4:3 அண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 104, த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும்? ஃபார்முலா ஏ பிளஸ் பி பிளஸ் சி. பெரிமீட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுற்றி இருக்கிற அந்த பகுதி, இது ஏ, இது பி, இது சி, மூணுத்தையும் ஆட் பண்ணால் வர்றது தான் பெரிமீட்டர், சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? 6 பங்கு 4 பங்கு 3 பங்கு, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 104 கிடைக்குது, அதுதான் பெரிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 6 பங்கு 4 பங்கு 10 பங்கா, 10 3 கூட்டினா 13 பங்குக்கான ஆன்சர் தான் 104. ஸோ ஓர் 13 13 8 13 104, சரியா? ஸோ 13 பங்கு 104னா ஒரு பங்கு என்னவா இருக்கும்? 8 இருக்கும், சரியா? ஒரு பங்கு வந்து 8 இருக்கும். ஸோ நல்லா ட்விஸ்ட் புரிஞ்சுங்க, ஒரு பங்கு தான் 8. க்வெஸ்சன் என்ன தெரியுமா கேட்குறாங்க? த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் சைடு எது அப்படின்னு கேட்குறாங்க. லாங்கஸ்ட் சைடுனா என்னது? இருக்குதுலே எது நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரியா? ஒரு பங்கு 8, இங்கே லாங்கஸ்ட் அப்படின்னாலே எது பெருசு? 6 பங்கு இருக்குது தான் பெருசு. ஓகேவா? ஸோ அப்போ 6 இந்த 8 பெருக்கிங்க, 48 அப்படின்றது தான் ஆன்சர். புரியுதா? இதே ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? 3 இந்த 8 பெருகிருப்பீங்க, அவ்வளோதான், சரியா? ஸோ 48 ஆப்ஷன் ஏ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஸ்டெடி த சார்ட் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் பேஸ்ட் ஆன் த பை சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம கொடுத்துருக்குறதே என்ன தெரியுமா? சேவிங்ஸ் வந்து 60%, சரிங்களா? சேவிங்ஸ் வந்து 60%, அதாவது 60% இல்லை, 60 degree, அது சாரி 60 degree. ஆனால் அதே போல் இங்கே பாருங்க, சேவிங்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வந்து எவ்வளோ? 8000 ரூபா, சரிங்களா? அதாவது 60 degree சேர்த்து வைக்கிறாரு, அந்த 60 degreeக்கான மதிப்பு எவ்வளோ? 8000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சர்க்கிளில் மொத்தம் 360 degree இருக்கும்,
சரிங்களா, 360 degree இருக்கும். நம்ம வந்து ஏபி டிவிலியர்ஸ் குரோ மிஸ்டர் 360 சொல்லுவோம். ஏன்னா அவர் அந்த கிரவுண்ட்ல எல்லா இடத்துலயும் பால் அடிப்பார், கரெக்ட் தானே? ஸோ அதனால்தான் அவர் மிஸ்டர் 360 அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, ஒரு சர்க்கிள்ல மொத்தம் 360 degree இருக்கும். இதுல 60 degree 8000 ரூபாவாம், சரியா? ஸோ 60 ஆறால பெருக்குனா 360 degree வருமா? 60-ஆல மல்டிப்ளை பண்ணா 360 degree. அதே 6-ஆல இந்த 8000 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 48,000 வரும். 8 × 48 இல்ல? சோ 8000 6-ஆல மல்டிப்ளை பண்ணா 48,000 வரும், சரியா? இப்ப நமக்கு தேவைதான் தெரியுமா? சேவிங்ஸ் 8000 ரூபாய், அவருடைய சேலரி என்ன தெரியுமா? 48,000 ரூபாய். 48,000 ரூபாய் அவர் சம்பாதிக்கிறாரு, அதுல மாசம் மாசம் 8000 ரூபாய் சேர்த்து வைக்கிறாரு. இப்ப குவெஸ்டின் என்ன தெரியுமா? வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி ஃபார் த மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பாதிக்கிற காசுல இருந்து இந்த சேமிப்பை கழிச்சா எவ்வளோ செலவு பண்றாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல. எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, எவ்வளோ செலவு பண்றாருன்னு கேட்குறாங்க, சரியா? சம்பாதிக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய், இதுல செலவை கழிச்சிடுறாங்க. செலவை கழிச்சா, சாரி, சேமிப்பை கழிச்சா எனக்கு செலவு வந்து 40,000 ரூபான்னு தெரிஞ்சிடும், கரெக்ட் தானே? அந்த சேவிங்ஸ் 8000 ரூபாவை கழிச்சா 40,000 ரூபாவும் வந்து அவங்க 40,000 ரூபாவும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? செலவு பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஓகேவா? ஸோ ஐடியா தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The value of 4 divided by 2 plus 3 into 6 minus 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது போர்ட் மாஸ் ரூல், சரியா? போர்ட் மாஸ் ரூலில் டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா ஆடு, எஸ்னா சப்ராக்ஷன், இந்த நாள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இல்லாமல் ஓனா ஆஃப், பினா ப்ராக்கெட்டு, சரிங்களா? தமிழ்ல இந்த ஆஃப்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல இல்லு இன்னு அப்படின்ற வார்த்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. 4 ÷ 5, 5 ÷ 3 அப்படின்னு அந்த இல்லு தாங்க ஆஃப். ஸோ இல்லுனாலும் மல்டிப்ளிகேஷன் தான், ஓகேவா? ஸோ இங்க நமக்கு குத்துருக்குது டிவிஷன் தானே. ஃபர்ஸ்ட் பாருங்க, டிவிஷன் தான் இருக்கு, வகுத்தல் தான் இருக்கு. ஸோ வகுத்தல் இருக்கா? அப்ப இதை ரெண்டுத்தையும் வகுத்துருங்க. 4 ÷ 2 = 2 + 3 × 6 - 7, ஓகேவா? நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு அப்புறம் வேற என்ன சிம்பிள் இருக்கு பாருங்க. பிளஸ் இருக்கு, மல்டிப்ளை இருக்கு, டிவைட் இருக்கு. நமக்கு டிவிஷனுக்கு அப்புறம் இருக்குது மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னும் போது 2 + இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தானே மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணீங்க, -7, 3 × 18 இல்லை? ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆட் தானே இருக்கு. ஸோ ஆட் பண்ணா 2 ஐயும் 18 ஆட் பண்ணா 20, 20 - 7 போது 13 ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த ரூல் தெரியாம இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் டிவிசிபிள் பை 4, 5, 6 அப்படின்றாங்க. ஸோ 4, 5, 6 இந்த மூணாலையும் வகுப்படுற 3 இலக்க எண்கள்ல மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 2 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 2 × 5 அப்படியே தான் வரும், 2 × 3 = 6. அகைன் 2 பண்ணா 1, 5, 3 வருமா? 3 பண்ணா 1, 5, 1 வந்துடும். 5 பண்ணா 1, 1, 1 வரும், சரியா? எல்சிஎம் தெரியும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் டைரக்டா போட்டுனுங்க, சரிங்களா? ஸோ பாருங்க, 2 × 4 = 4, 12 × 12 = 60. ஸோ 60 தான் வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்சிஎம்மா கிடைச்சிருக்கு, ஓகேவா? 60 வந்து எல்சிஎம்மா கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலே கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர், ஸோ எது கொடுத்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி டிவைட் பண்ணுறீங்க, அதாவது எல்சிஎம் எடுக்கிறீங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இங்கே கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர்னு கொடுத்துருக்காங்களா? கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் எதுங்க? 3, 9 இருக்கிறது தான். அதாவது ஒன்றும் இல்லைப்பா, 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 9 தான். ஏன்னா அதுக்கு எத்தனை நம்பர்? 1000, அதுக்கு 4 நம்பர் தானே, சரிங்களா? ஸோ 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது? 3, 9, அதுதான் கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர். ஸோ அதை எழுதிட்டேன். இதை இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா, 60, இதால் வகுக்கணும்.
சரிங்களா? சோ 60 இல்ல 60 மீதி 39 வருமா? இந்த 9 இறக்கிங்க. சரிங்களா? இப்ப 6 முறை வந்து என்ன வரும்? 660 360 வரும், மீதி 39 வரும். சரிங்களா? சோ நமக்கு இந்த மேல வந்துச்சு பார்த்தியா ஈவு, அந்த கோஷன்ட் அது தேவையில்லை, நமக்கு தேவை ரிமைண்டர் தான். மீதி எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 39 வந்திருக்கு. சோ கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்றீங்க தெரியுமா? கிரேட்டஸ்ட்னு கொடுத்தா அந்த 39 இருக்கு பாரு, இங்க எழுத நீங்க பாத்தியா அந்த நம்பரு, இந்த நம்பர்ல இருந்து இந்த 39 கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வரும்? 0, 6, 9 வரும். சோ 960 அப்படின்றது தான் கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் டிவிசிபிள் பை 4, 5, 6. நாலாலையும் அஞ்சாலையும் ஆறாலையும் வகுப்படுற மிகப்பெரிய 3 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 960. ஓகேவா? சோ ஐடியா தெரியுதா? இந்த 3 இலக்க எண்கள்ல இந்த நம்பர்ல இருந்து இந்த 39 கழிச்சிடணும், அவ்வளவுதான். சரியா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஏ ஒரு வேலையை 12 நாள்ல செய்யறாரு, பி வந்து 60% மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? டு டூ த சேம் ஒர்க் பி அலோன் ஹூ டேக் அப்படின்றாங்க. இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள்ல செய்யறாரு, பி வந்து ஏவை விட 60% திறமையானவர். திறமையானவர் தான் என்ன அர்த்தம்? சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கணும், அதுதான் திறமையானவர் கழகு. மோர் எஃபிஷியன்ட்னா அதான்பா திறமையானவர்னு அர்த்தம். சரியா? சோ அப்படி இருக்கும்போது பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சிருப்பார்? கண்டிப்பா 12 நாளை விட கம்மியா தான் செஞ்சிருப்பார், அதனால்தான் ஒரு திறமையானவர்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? சோ அது எத்தனை நாள், அதுதான் க்வெஸ்சன். ஓகேவா? இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலைய, அந்த ஏ செஞ்ச வேலையை 100% எடுத்துக்கிறேன், 100% வேலையை 12 நாள்ல செய்யறாரு. ஓகேவா? 100% வேலைய 12 நாள்ல செய்யறாரு. பி இஸ் 60% மோர் எஃபிஷியன்ட். சோ 160% வேலைய எத்தனை நாள்ல செய்வாங்க, அவ்வளவுதான் க்வெஸ்சன். 100% வேலைய 12 நாள்ல செய்யறாங்க அப்படின்னா 160% வேலைய எத்தனை நாள்ல செய்வாங்க பாருங்களேன். இங்க பர்சன்டேஜ் என்ன ஆயிருக்கு? 100 to 160 ஆயிருக்கு. சோ அப்ப அதிகமாயிருக்கு. இங்க வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சன்டேஜ் அதிகமாகுதுனாலே நாள் கண்டிப்பாக குறையணும் தானே அங்கே, அப்படி இருந்தால் தானே திறமையானவர். ஸோ அப்போ கண்டிப்பாக குறையணும், நாள் குறையணும். ஸோ அப்படி இருக்கும்போது இது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்மாறல். இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனில் இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிக்கப்பா, இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிக்கிற. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 0 ஒரு 0 கேன்சல், 4 டேபிளில் 4 3s are 12, 4 4s are 16. ஓகேவா? 2 டேபிளில் 2 2s are 4, 2 5s are 10. 5 3 மல்டிப்ளை பண்ணால் 15, 15 by 2 என்ன வரும்? 7 1/2 டேஸ், 7.5 நாள். சரியா? ஸோ 7.5 நாளில் பி வந்து அந்த வேலையை முடிச்சிருப்பார், அதனால்தான் ஒரு திறமையானவர். சரிங்களா? 60% திறமையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சு கொடுக்குறாங்க சார் மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னா, இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க, n × 100 / p. என்னன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் டேஸ். அங்கே நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 × 100 / p-னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் எவ்வளோ? 60%. ஸோ 60. ஸோ 100 × 12 / 160. ஒரு 0 ஒரு 0 கேன்சலா, சேம் அதே தான். நாலாம் வாய்ப்பால் 4 முறை, நாலாம் வாய்ப்பால் இது 3 முறை, ரெண்டாம் வாய்ப்பால் இது 2 முறை, இது 5 முறை. ஸோ 3 5s are 15, 15 by 2 அப்படின்னும் போது 7.5 days. ஸோ 7.5 days அந்த வேலை முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. சரியா? இல்லை சார் எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த இன்டைரக்ட் வேரியேஷன் மெத்தடையாவது யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஆனால் ஐடியா தெரியணும். ஓகேவா? ஐடியா தெரிஞ்சா இந்த க்வெஸ்சன் ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. த எல்சிஎம் ஆஃப் 2 different numbers are 30. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெனாட் பி HCF அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டா கெனாட் பி, வரவே வராது, எது HCF இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, 12 வாய்ப்பால் 30 வருமா? வராது இல்லை. அப்போ இதுதான் ஆன்சரு.
சரிங்களா? மீதி எல்லாம் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. பாஞ்சா வாய்ப்பால் 30 வரும், வரும் தானே? ஆறா வாய்ப்பால் 30 வரும், பத்தா வாய்ப்பால் 30 வரும். அதாவது 15 டூஸ் ஆர் 30, 6 ஃபைவ்ஸ் ஆர் 30, 10 த்ரீஸ் ஆர் 30. ஆனால் 12 டேபிளில் 30 வராது. அதனால ஆன்சரு 12 தான். ஏன்னா அவங்க எது வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. Cannot be there, HCF தான் கேட்டிருக்காங்க. So 12 தான் ஆன்சர். ஓகேவா? So next question பாருங்க. In what time does money becomes double at simple interest rate of 12% per annum அப்படினு குடுத்துருக்காங்க. சோ டபுள் னு கொடுத்தா NR equal to 100 னு எழுதிங்க. சரிங்களா? டபுள் னு கொடுத்தா NR equal to 100 னு எழுதிங்க. சார் சப்போஸ் ட்ரிபிள் னு குடுக்குறாங்கனா NR equal to 200 னு எழுதிங்க. சரிங்களா? ட்ரிபிள் னு கொடுத்தா NR equal to 200. 4 டைம்ஸ் அப்படின் குட்டா NR equal to 300. சோ ஒரு 100 கழிச்சிக்கணும் அப்படின் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சோ இங்க பாருங்க, NR equal to 100 ஆ டபுள் னு குத்துறதா இல்ல எனக்கு என்ன தெரியும் அப்படின் கேட்டீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. சோ N அப்படியே வச்சுக்கிறேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% equal to 100. ஏன்னா அவங்க கேட்கறது வாட் டைம், எவ்வளவு காலம் ஆகும். அப்ப N தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே. ஸோ ஆண்டுகளின் எண்ணிக்கை என்னன்னா, அதனால என்ன அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ என் ஈக்குவல் டு 100/12 வருமா? மல்டிபிளேல இருக்கிற நம்பர் அந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை 4 டேபிளில் 3 டைம்ஸு, இது 4 டேபிளில் 25 டைம்ஸு. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25-ஐ 3-ஆல் டிவைட் பண்ணுற, 3 8s are 24, ரிமைண்டர் 1. பாயிண்ட் வச்சு பாயிண்ட்ல குடுத்துருக்காங்களா? பாயிண்ட்ல குடுக்கல. ஸோ இப்படியே முடிச்சிக்கலாம். 8 × 1/3. ஸோ 8 1/3 இயர்ஸ், அவ்வளோதான் ஆன்சர். 8 1/3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கா? இல்லை, ஒரு ஆப்ஷன் தான். 8 1/3 இயர்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? அதில் ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. ஸோ டபுளு ட்ரிபிள் இப்படி கொடுத்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இது ஷார்ட்கட்டு. சரிங்களா? டபுள்னு கொடுத்தா இங்கே 100, ட்ரிபிள்னு கொடுத்தா 200, 4 டைம்ஸ்னு கொடுத்தா 300, 5 டைம்ஸ்னு கொடுத்தா 400. ஸோ ஒரு 100 கம்மியாகிக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போமா? ம், 5 நம்பர்ப்பா, 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ABCDE, அந்த 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 36. அப்போ டோட்டல் என்னவா இருக்கும்? A+B+C+D+E ஈக்குவல் டு 180 இருக்கும். 36 அஞ்சால பேருக்குனா 180 தானே? ஸோ 180 இருக்கும். அதே போல BDE, இந்த மூணு வேல்யூவோட ஆவரேஜ், BDE இந்த மூணு வேல்யூவோட ஆவரேஜ் 32. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா BDE இதோட டோட்டல் வந்து 96 இருக்கும். க்வெஸ்சன் தான் தெரியுமா? வாட் இஸ் த மீன் ஆஃப் ஏ அண்ட் சி? ஸோ இங்க இருக்கிறது 5 நம்பரோட டோட்டலு, இதுல எது எது இல்லைன்னு பாருங்க. பி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, மீதி இல்லாதது எது எது? ஏவும் சியும் தான், கரெக்ட் தானே? ஸோ அப்போ அந்த 180-லேருந்து 96 கழிச்சா எனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்? ஏவும் சியும் அதை டோட்டலாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 180 − 96. ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும்? 180-லேருந்து 96-ஐ மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா 17-ல் 9 போனா 8 84 இருக்கும். சரிங்களா? அப்ப ஏவையும் சிவையும் வந்து கூட்டா எனக்கு 84 வருது. ஆனா எனக்கு தேவை என்னமா? ஆவரேஜ் தானே. சோ ஆவரேஜ் வேணும்னா ரெண்டு நம்பரை கூட்டினா எனக்கு 84 வருது. அந்த ரெண்டு நம்பருக்கான ஆவரேஜ் வேணும்னா நீ என்ன பண்ணுவீங்க? 2-ஆல டிவைட் பண்ணுவீங்க. ஆவரேஜ் வேணும்னா 2-ஆல டிவைட் பண்ணோம். ஏன்னா இங்க ரெண்டு நம்பர் தான் குடுத்துருக்காங்க. சரியா? ரெண்டு நம்பர் குடுத்துருக்கிறதுனால 2-ஆல டிவைட் பண்ற. 2 1s are 2, 2 42s are 84. சரியா? ஸோ 42 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஐடியா புரியுதா? 5 நம்பர்ன்றதுனால 5-ஆல இங்கே பெருக்கிக்கிறீங்க, 3 நம்பர்ன்றதுனால 3-ஆல பெருக்கிக்கிறீங்க. அப்போ மீதி இருக்கிறது, மீதி இருக்கிற அந்த 2 நம்பருக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ அந்த 2 நம்பருக்கு ஆவரேஜ் வேணும்னா 2-ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. The ratio of the ages of the father to that of his son. அதாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அப்பாவுக்கும் பையனுக்குமான ரேஷியோ. அப்பாவோட ஏஜ் 5 பங்கு இருக்குன்னா பையனோட ஏஜ் 2 பங்கு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 5 பங்கு 1, 2 பங்கு 1.
இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜஸ் ப்ராடக்ட்னா மல்டிபிளிகேஷன் தானே. ஸோ 5x-ஐயும் 2x-ஐயும் பெருக்குனா எனக்கு 1000 கிடைக்குதாம். சரிங்களா, 5x-ஐயும் 2x-ஐயும் ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ராடக்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். சரியா, ஸோ 10x2 அஞ்சையும் ரெண்டையும் பெருக்குனா 10, எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா x2. ஸோ 10x2 ஈக்குவல் டு 1000. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா, x2 ஈக்குவல் டு 100 அப்படின்னா x-ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 10 இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ ஒரு பங்கு வேல்யூ 10. அப்பா வந்து 5 பங்கு இருக்காரு, பையன் வந்து 2 பங்கு இருக்காரு. சரியா, ஸோ எனக்கு அப்பா வேணும்னா 5 × 10 5 10s are 50. பையன் வேணும் அப்படின்னா 2 × 10 2 10s are 20. ஆனால் க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க பாருங்களேன், அப்பாவோட ஏஜும் பையனோட ஏஜும் கேட்கல, அப்பாவோட ஏஜ் 10 வருஷத்துக்கு கழிச்சு என்னவா இருக்கும்? சரியா, இப்போ அப்பாவோட ஏஜ் 50 வயசு, 10 வருஷத்துக்கு கழிச்சு என்ன இருக்கும், 60 வயசா இருக்கும். ஸோ 60 இயர்ஸ் அப்படின்றது தான் ஆன்சரு. ஆனால் கிறிஸ்தி எங்கே தெரியுமா வருது, நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க, 50 வருஷத்தையும் ஆன்சராக குத்து வச்சிருக்காங்க. 50 இயர்ஸும் ஆப்ஷனில் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா நான் போட்ட ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 50 டிக் பண்ணிட்டு வருவோம். ஆனால் க்வெஸ்சன் கடைசியாக அந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த ஃபாதர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவோட ஏஜ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ 50 வயசு, 10 வருஷம் கழிச்சு அப்பாவோட ஏஜ் 60 வருஷம் இருக்கும். சரியா, இதே பையனுக்கு எதுனாங்கன்னா இப்போ 20 வயசு, 10 வருஷத்துக்கு அப்புறம் 30 வயசா இருக்கும். சரியா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான 20 கேள்விகளை வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து மேக்ஸ் ஈஸியாகும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி.